ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியின் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் அவர்கள் பந்தை மாற்றி எறிந்த காரணத்தினால இந்திய அணியின் துணை கேப்டன் மற்றும் துவக்க வீரருமான ரோஹித் சர்மா அவர்கள் ரொம்பவே மோசமாக இளம் வீரரான ரிஷப் பந்தை கடுமையாக திட்டிடுறாங்க. அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி விளையாண்டாங்க. எதிர்பார்த்தது போலவே இந்திய அணி ரொம்பவே அற்புதமாக விளையாண்டாங்க. இந்திய அணி கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக 50 ஓவர் முடிவுக்கு 387 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணியும் பார்த்தீங்கன்னா சிறப்பான துவக்கம் அமைச்சு 30 ஓவர் வரைக்கும் வெற்றிக்கு ரொம்பவே அருகில் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அணியின் விக்கெட் கீப்பரான சாய் ஹோப் மற்றும் நிக்கோலஸ் பூரான் இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக அந்த அணி 30 ஓவர்களில் 192 ரன்களுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாது 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இதனால் இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே ரொம்பவே நெருக்கடியில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு முகமது சமி அவர்களுடைய உதவியோடு பூரான் அவர்களுடைய விக்கெட்டை அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கும் போதே வீழ்த்திட்டாங்க. இருந்தாலும் சாய் ஹோப் அவர்கள் களத்தில் இருந்த காரணத்தினால இந்திய வீரர்களுடைய நெருக்கடி குறையலை அப்படின்னே சொல்லலாம். இப்படி நெருக்கடியான சமயத்தில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் அவர்கள் வேலையை செஞ்சுட்டாங்க. அது என்ன அப்படின்னா, குல்தீப் யாதவ் அவர்களுடைய ஒரு ஓவரில் ஹோல்டர் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, சாய் ஹோப் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. அப்போது ஸ்லிப்பில் தொட்டி விட்டு ஹோல்டர் அவர்கள் ஒரு சிங்கிள் எடுக்க ஓட பார்த்தாங்க. அப்போது விக்கெட் கீப்பிங் நின்றுகிட்டு இருந்த ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா பந்த ஓடிப்பை கையில் எடுத்து அதை வந்து அவங்க குல்தீப் யாதவ் கிட்ட எரிஞ்சிட்டாங்க. மறுமுனையில் இருந்த சாய் ஹோப் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து பேட்டிங் எண்டுக்கு ரீச் ஆகும் போது ரிஷப் பந்த் அவர்கள் ரோஹித் சர்மா அவர்கள்கிட்ட பாலை எரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள் அதை ரன் அவுட் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதாரண பேட்ஸ்மேனான ஹோல்டர் அவர்களை விக்கெட்டை வீழ்த்துவதற்காக குல்தீப் யாதவ் கிட்ட ரிஷப் பந்த் அவர்கள் பந்தை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே ரிஷப் பந்த் அவர்கள் பந்தை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ரிஷப் பந்த் அப்படின்னு ரொம்பவே வேகமாக கத்தி கொண்டே இருந்தாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் காதில் வாங்காத ரிஷப் பந்த் அவர்கள் பந்தை எடுத்த உடனேயே அதை வந்து குல்தீப் யாதவ் கிட்ட வீசிட்டாங்க. அதற்குள்ள ஹோல்டர் வந்து கிரீஸ்குள்ளே வந்த காரணத்தினால அதை வந்து ரன் அவுட் பண்ண முடியலை. இதனால் ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ரிஷப் பந்த் அவர்களை கடுமையாக திட்டாங்க. அது தொடர்பான வார்த்தைகளும் மைதானத்தில் இருந்த மைக்கில் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே விராட் கோலி அவர்களை விட ரோஹித் சர்மா அவர்கள் இளம் வீரர்களை ரொம்பவே சாதுவாக தான் கையாளுவாங்க. அதுவும் மகேந்திர சிங் தோனி போலவே இவங்களும் ரொம்ப ஒரு கூலான கேப்டன் அப்படின்னு பொதுவான கருத்து நிலை வந்துட்டுருக்கு. ஆனாலும் இளம் வீரர் ரிஷப் பந்த் அவர்கள் செய்த தவறை தற்போது மன்னிக்காமல் இவங்க இது போன கடுமையான வார்த்தைகளை திட்டிருப்பது தற்போது ஒரு கலப்படமான விமர்சனங்களையும் பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.